ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்டைமன்னன் தான். இந்த வேட்டைமன்னன் திரைப்படத்தை மறுபடியும் எடுக்க போகிறாங்களாமே, நம்ம சேனல்லையும் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். நெல்சன் திலீப்குமார் தமிழ் சினிமாவில் மூணே மூணு படம் தான் இது வரைக்கும் இயக்கியிருக்காரு. ஆனால் தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனரில் ஒருத்தராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் மூணு படத்தை இயக்கி இருந்தாலும் அவரோட முதல் திரைப்படம் சிம்புவை வச்சு இயக்கின வேட்டைமன்னன் மூவி தான். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலேயே ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு படத்தையும் கைவிட்டுட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது அப்போலாம் எதுவுமே அந்த அளவுக்கு வெளியே வரலை. அதுக்கப்புறம் ரொம்பவே மன வருத்தத்தில் இருந்த நெல்சனுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை வச்சு கோலமாவு கோகிலான்ற திரைப்படத்தை இயக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த கோலமாவு கோகிலா திரைப்படமும் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடிச்சது. இயக்குனர் நெல்சனுடைய முதல் திரைப்படமாக ரிலீஸ் ஆனது கோலமாவு கோகிலா தான். அந்த வெற்றியை தொடர்ந்து தன்னோட நண்பரான சிவகார்த்திகேயன் கூட கூட்டணி அமைச்சு டாக்டர் திரைப்படத்தை இயக்குனார். அந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு கம்பேக் தேவைப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. அவருக்கு ஒரு கம்பேக் திரைப்படமாக டாக்டர் மூவி வந்து அமைஞ்சது. அந்த படத்தில் காமெடி ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணியிருந்தார். அடுத்ததான் நெல்சன் யாரை வச்சு படம் இயக்குவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு. அப்போ தான் விஜயை வச்சு பீஸ்ட்ன்ற திரைப்படத்தை இயக்க ஆரம்பித்தார் நெல்சன். அந்த படத்தில் இருந்தும் ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு, அல மத்தி ஹபீபோன்ற ஒரு சாங்கு தான். அந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த படத்தையும் ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வந்து திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். இதை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கிற வாய்ப்பு வந்து நெல்சன் திலீப்குமாருக்கு கிடைச்சிருக்கு. அந்த படத்தை முடித்ததுக்கு அப்புறமா சிம்புவை வச்சு மறுபடியும் வேட்டைமன்னன் திரைப்படத்தை இயக்க போகிறாரு அப்படின்ற தகவல்கள் தான் இப்போ வந்து பரவிக்கிட்டு இருக்கு. வேட்டைமன்னன் திரைப்படத்தை வந்து நிக்ஸார்ட் நிறுவனம் சார்பில் சக்கரவர்த்தி வந்து தயாரிச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டுன்றதால இந்த படத்தை கைவிட்டுட்டோம் அப்படின்ட்டு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார். ஆனால் இப்போ சிம்புவோட மார்க்கெட்டும் உச்சத்தில் இருக்கு. காரணம் மாநாடு திரைப்படம் தான். அதனால் இந்த படத்தை மறுபடியும் இப்போ ஏகப்பட்ட பட்ஜெட் போட்டு எடுக்க முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நிக்ஸார்ட் நிறுவனத்தோட சக்கரவர்த்தி வந்து தெரிவிச்சிருந்தார். ஆனால் சிம்பு வந்து அந்த டைமிங்கில் வேட்டைமன்னன் ரிலீஸ் ஆகியிருந்தால் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கும். அதுவும் டாக்டர் படம் மாதிரி ஒரு காமெடியான ஒரு மூவி தான். அந்த மூவியில் இருந்த காமெடி கா பர்சன்ட் கூட டாக்டர் படத்தில் இல்லை அப்படின்ட்டு சிம்பு வந்து சொல்லியிருந்தார். அந்த டைமிங்கில் ரிலீஸ் ஆகியிருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தார். பட் இந்த டைமிங்க்கு ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்குமா அப்படின்றது தெரியலை. ஆனால் வேட்டைமன்னன் திரைப்படத்தோட தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி வந்து இந்த படத்தை மறுபடியும் நான் வந்து உயிர் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு நெல்சனும் சிம்புவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படியே நெல்சன் ஓகே சொன்னாலும் நம்ம எஸ்டிஆர் இந்த படத்தில் மறுபடியும் நடிப்பாரா அப்படின்றது தான் சந்தேகமாக இருக்குது. அஃபீஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரட்டும், வந்தால் தான் நமக்கே தெரியும். எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக வரலை. வரட்டும், பொறுத்திருந்து பார்க்கலாம். சிம்புவும் இப்போ வந்து கைவசம் ஏகப்பட்ட திரைப்படங்களை வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் வந்து கையில் வச்சுருக்காரு. அதெல்லாம் முடித்தாதான் இந்த படத்தை மறுபடியும் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்றத பற்றி நம்ம ஒரு முடிவு பண்ண முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.